Now coming to the relation of the kidney. So relation of the kidney அப்படினு பார்க்கறப்போ ரெண்டு கிட்னிக்கும் காமனான ரிலேஷன் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு கிட்னிக்கு லெஃப்ட் சைடு கிட்னிக்கு செப்பரேட்டான ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காமனாக இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போல்ஸ், அப்பர் போல், லோவர் போல். ஸோ அப்பர் போலில் பார்க்குறப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், சுப்ராரீனல் கிளாண்ட் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. லோவர் போல் வந்து இட் லைஸ் 2.5 சென்டிமீட்டர் எபோவ் த இலியாக் கிரஸ்ட். ஸோ இலியாக் கிரஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஹிப்போன் இருக்கு இல்லையா, ஹிப்போனில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை தான் நம்ம வந்து இலியாக் கிரஸ்ட்னு சொல்கிறோம். அந்த இலியாக் கிரஸ்ட்லேருந்து மெஷர் பண்ணுறப்போ இந்த லோவர் போல் வந்து 2.5 சென்டிமீட்டர் எபோவாக இருக்கும். ஓகேவா? அது ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த போல்ஸ். ஸோ அப்பர் போலில் வந்து சுப்ராரீனல் கிளாண்ட் ப்ரெசன்ட் ஆயிருக்கு, லோவர் போல் இஸ் 2.5 சென்டிமீட்டர் எபோவ் த இலியா கிரஸ்ட். ஸோ திஸ் இஸ் இலியா கிரஸ்ட் அப்படின்னா இலியா கிரஸ்ட்லேருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் எபோவில் இருக்குது. நவ் கம்மிங் டு த மீடியல் பார்டர். ஸோ திஸ் இஸ் த மீடியல் பார்டர். மீடியல் பார்டரில் பார்க்குறப்போ இந்த சுப்ராரீனல் கிளாண்ட் வந்து அப்பர் போலில் யும் இருக்கும், லைட்டாக டுவர்ட்ஸ் த மீடியல் போல்லையும், சாரி மீடியல் பார்டர்லையும் இருக்கும். ஸோ ஸோ சுப்ராரீனல் கிளாண்ட் எபோவ் த ஹைலம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஹைலம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா எபோவ் த ஹைலம் தட் இஸ் சுப்ராரீனல் கிளாண்ட். பிலோ த ஹைலம் தேர் வில் பி யுரேட்டர். ஸோ யுரேட்டர் வந்து இதிலிருந்து இப்படி வெளியில் வரும் இல்லையா, ஸோ இந்த யுரேட்டர் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த லோவர் பார்ட் ஆஃப் த மீடியல் பார்டர். ஸோ மீடியல் பார்டரில் ஹைலத்துக்கு மேலே என்ன இருக்குது, சுப்ராரீனல் கிளாண்ட். ஹைலத்துக்கு கீழே என்ன இருக்குது, யுரேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நவ் கம்மிங் டு த போஸ்டீரியர் ரிலேஷன். போஸ்டீரியர் ரிலேஷனில் பார்க்குறப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து டயஃப்ரம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டயஃப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ மசில் தட் இஸ் ப்ரெசென்ட் பிட்வீன் த தொராக்ஸ் அண்ட் த அப்டோமன். ஸோ அந்த டயஃப்ரம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். டயஃப்ரமில் இருக்கக்கூடிய ஒரு லிகமெண்ட் தான் வந்து ஆர்க்வேட் லிகமெண்ட். ஸோ ஆர்க்வேட் லிகமெண்டில் ரெண்டு லிகமெண்ட் இருக்குது, ஒன்று மீடியல் லிகமெண்ட், ஸோ திஸ் இஸ் அ மீடியல் லிகமெண்ட் அண்ட் திஸ் இஸ் த லேட்ரல் லிகமெண்ட். ஸோ திஸ் இஸ் அ மீடியல் அண்ட் லேட்ரல் ஆர்க்வேட் லிகமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்க்வேட் லிகமெண்ட்க்கு மேலே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா டயஃப்ரம். ஸோ திஸ் இஸ் த டயஃப்ரம். இதுக்கு மேலே ப்ரெசென்ட் ஆயிருக்க இந்த மசில் தான் வந்து டயஃப்ரம். ஸோ திஸ் இஸ் த டயஃப்ரம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 மசில்ஸ் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னி. அது என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சோயாஸ், திஸ் இஸ் த சோயாஸ் மேஜர் மசில். இங்கே இருக்கிறது வந்து சோயாஸ் மேஜர் மசில். நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் மசில் வந்து குவாட்ரேட்டஸ் லம்போரம். ஸோ திஸ் இஸ் அ குவாட்ரேட்டஸ் லம்போரம். ஸோ திஸ் தேர்ட் மசில் இஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டோமினஸ். ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டோமினஸ். ஸோ இந்த போஸ்டீரியர் ரிலேஷனில் பார்க்குறப்போ டயஃப்ரம் இருக்கும், டயஃப்ரம்க்கு கீழே மீடியல் அண்ட் த லேட்ரல் ஆர்க்வேட் லிகமெண்ட். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே 3 மசில்ஸ் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட். ஃபஸ்ட் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டோமினஸ் மசில், குவாட்ரேட்டஸ் லம்போரம் மசில், ஸோ ஆஸ் மேஜர் மசில். ஸோ இது இல்லாமல் என்னென்ன மசில்ஸ் வந்து என்னென்ன வெசல்ஸ் வந்து கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து சப்கோஸ்டல் வெசல். சப்கோஸ்டல் மீன்ஸ் பிட்வீன் த கோஸ்டல். கோஸ்டல்னா ரிப்ஸ். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா போத் த ஆர்ட்ரி அண்ட் த வெயின். போத் த ஆர்ட்ரி அண்ட் த வெயின். ஸோ தீஸ் ஆர் த சப்கோஸ்டல் ஆர்ட்ரி அண்ட் த சப்கோஸ்டல் வெயின். இது இல்லாமல் there is a nerve that is called the subcostal nerve. So this is the subcostal nerve. So this is the subcostal nerve. So subcostal vessel, subcostal nerve, subcostal artery, subcostal vein, subcostal nerve. So idu illama rendu nerve irukku. One is ilio hypogastric nerve and ilio inguinal nerve. So ilio hypogastric nerve vandu inge irundhu idha vandu ilio ஹைப்போகாஸ்டிக் நர்வ். நெக்ஸ்ட் வந்து இலியோ இன்குனல் நர்வ். ஸோ இலியோ ஹைப்போகாஸ்டிக் நர்வ் அப்படிங்கிறது இலியாக் ரீஜியனும் ஹைப்போகாஸ்டிக் ரீஜியனும் சப்ளை பண்ணக்கூடிய நர்வ். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இலியோ ஹைப்போகாஸ்டிக் நர்வ். ஸோ இலியோ இன்குனல் நர்வ் வந்து இலியாக் ரீஜியனும் அந்த இன்குனல் இன்குனல்ங்கிறது பிட்வீன் த தைஸ் அண்ட் த அப்டோமனுக்கு நடுவில் வரக்கூடிய அந்த ரீஜனை இவங்க சப்ளை பண்ணுறதுனால இட் இஸ் த இலியோ இன்குனல் நர்வ். திஸ் இஸ் இலியோ
hypogastric nerve. So these are the posterior relation. இது இல்லாம ரைட் கிட்னியும் லெஃப்ட் கிட்னியும் பார்க்குறப்போ ரிப்ஸோட ரிலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரைட் கிட்னி வந்து கம்பேரிங் டு லெஃப்ட் கிட்னி இட் இஸ் லிட்டில் லோவர் இல்லையா, அதனால 12th ரிப் மட்டும்தான் இட் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் த ரைட் கிட்னி. ஆனால் லெஃப்ட் கிட்னி வந்து லிட்டில் எபோவ் த ரைட் கிட்னி இல்லையா. ஸோ 11th அண்ட் 12th ரிப்பும் வந்து இதோட போஸ்டியர் ரிலேஷனில் வரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த காமன் ரிலேஷன் ஆஃப் த கிட்னி. ஐ ரிப்பீட், போல்ஸ்ன்னு பார்க்குறப்ப அப்பர் போலில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா சுப்ராலினல் கிளாண்ட், லோவர் போலில் வந்து இலியா கிரஸ்ட் இருக்கு இல்லையா, இட் இஸ் அ ஆர்ச் இன் த ஹிப் போன். ஸோ அந்த இலியா கிரஸ்ட்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் எபோவில் தான் இந்த லோவர் போல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். பார்டர்ஸ் பார்க்குறப்ப இந்த ஹைலம், ஹைலத்துக்கு மேலே வந்து சுப்ராலினல் கிளாண்டும் ஹைலத்துக்கு கீழே வந்து யுரேட்டரும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். போஸ்டியர் ரிலேஷனில் வந்து டயஃப்ரம் இருக்கும், டயஃப்ரம் கூட கீழே இருக்கிறது வந்து ரெண்டு மீடியல் அண்ட் லேட்டரல் ஆர்க்வேட் லிகமெண்ட்ஸ். தென் குவாட்ரேட்டஸ் லம்போரம், சோயாஸ் மேஜர் அண்ட் டிரான்ஸ்வர்சஸ் அப்டாமினஸ் மசில். இது இல்லாமல் சப்கோஸ்டல் வெசல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சப்கோஸ்டல் நர்வ் இருக்கு, அதே மாதிரி இலியோ ஹைப்போகேஸ்டிக் நர்வ் அண்ட் இலியோ இங்குனல் நர்வ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரைட் கிட்னியில் வந்து 12th ரிப் மட்டும்தான் கான்டாக்டில் வருது போஸ்டீரியரில், லெஃப்ட் கிட்னியில் போத் த 11th அண்ட் 12th ரிப் வந்து கான்டாக்டில் வருது. ஸோ நவ் கம்மிங் டு த ஆன்டீரியர் ரிலேஷன் ஆஃப் த டூ செப்பரேட் கிட்னிஸ். ஸோ ரைட் கிட்னி இருக்குது, லெஃப்ட் கிட்னி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து காமனான ரிலேஷன், போல்ஸில், மீடியல் பார்டர்ஸில், போஸ்டல் ரிலேஷன், போஸ்டியர் ரிலேஷனில் எல்லாமே வந்து காமன். ஸோ நவ் வி ஆர் கம்மிங் டு த ஸ்பெசிஃபிக் ரிலேஷன் இன் போத் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கிட்னிஸ். ஸோ ரைட் கிட்னி பார்க்குறப்போ இந்த இடத்துல வர்றது வந்து சுப்ராரீனல் கிளாண்ட், ஓகேவா, சுப்ராரீனல் கிளாண்ட். ஸோ திஸ் இஸ் த ஹெப்பாட்டிக் ஏரியா. ஹெப்பாட்டிக் ஏரியாங்கிறது லிவர், ஹெப்பாட்டிக் அப்படின்னாவே லிவர். ஸோ லிவர் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் த ரைட் சைட், லிவர் ரைட் சைடில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. செகண்ட் வந்து ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன். ஸோ ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன் அப்படின்னா என்னென்னா இந்த அசெண்டிங் காலன் போய் மறுபடியும் டேர்ன் ஆகி டிரான்ஸ்வர்ஸ் காலனாக மாறும் இல்லையா, ஸோ அந்த ஒரு டேர்னிங்கை தான் நம்ம ஃப்ளக்சர்னு சொல்கிறோம். ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் அப்படின்னா லிவர் பக்கத்தில் டேர்ன் ஆகுது இல்லையா, அதனால தான் இட் இஸ் நேம்ட் அஸ் ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் ஆஃப் காலன். ஸோ திஸ் இஸ் த கோலிக் ஏரியா. தென் ஜெஜினம், டியோடினம் முடிச்சு ஜெஜினம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டஸ்டைன். ஸோ இந்த ஜெஜினம் இஸ் கம்மிங் இன் த லோவர் போலில், இந்த இடத்துல ஜெஜினம் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட். தென் டியோடினம், டியோடினம் வந்து இந்த மீடியல் பார்டரில் இந்த மாதிரி கான்டாக்டில் வரும். ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் ரிலேஷன் ஆஃப் த ரைட் கிட்னி. ஐ ரிப்பீட், சுப்ராரீனல் கிளாண்ட், லிவர், ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் ஆஃப் த கோலன், ஜெஜினம் அண்ட் த டியோடினம். நவ் கமிங் டு த லெஃப்ட் கிட்னி. லெஃப்ட் கிட்னியில் ஒரு சிக்ஸ் ரிலேஷன் வருது. ஃபஸ்ட்டு வந்து சுப்ராரீனல் கிளாண்ட், அதே மாதிரி தான் சுப்ராரீனல் கிளாண்ட் ரெண்டு சைட்லேயுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சுப்ராரீனல் கிளாண்ட். செகண்ட் வந்து ஸ்ப்ளீன், ஸோ ஸ்ப்ளீன் இஸ் இன் திஸ் ரீஜன், ஸ்ப்ளீன். தென் ஸ்டொமக், ஸ்டொமக் இஸ் கம்மிங் இன் கான்டாக்ட் வித் திஸ் ரீஜன், திஸ் ட்ரையாங்குலர் ரீஜன், ஸ்டொமக். தென் பான்க்ரியாஸ், ஸ்டொமக்கு கீழே பான்க்ரியாஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ பான்க்ரியாஸ் இஸ் இன் ரிலேஷன் டு திஸ் ரீஜன். தென் ஸ்ப்ளீனிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன், எப்படி நம்ம ஹெப்பாட்டிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன் படித்தோமோ அதே மாதிரி தான் ஸ்ப்ளீனிக் ஃப்ளக்சர். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் கோலன் போய் டிசெண்டிங் கோலனாக மாறுற இடத்துல ஒரு டேர்னிங் நடக்கிறது இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஃப்ளக்சர் ஆஃப் கோலன் சொல்கிறோம். அது ஸ்ப்ளீன் பக்கத்தில் நடக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ப்ளீனிக் ஃப்ளக்சர் ஆஃப் கோலன். தென் லாஸ்ட் ஒன் ஜெஜினம், திஸ் இஸ் த ஜெஜினல் ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த காமன் ரிலேஷன் அண்ட் த ஆன்டீரியர் relation of the separate right and left kidneys.